நான் டெல்லிக்கு சென்று போராடினோம் என்றால் உங்களுக்காகத்தான் போராடினேன். எங்க விவசாயிக்கு மட்டுமல்ல, விவசாயிக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, உங்களுக்கும் பெரிய கஷ்டம் வரப்போகுது என்பதற்காகத்தான் போராடினோம். மோடி ஐயா எலெக்ஷன்ல நிற்கும் போது என்ன சொன்னாரு? நாங்கெல்லாம் மோடி ஐயாவுக்கு வேலை செஞ்சோம் 2014ல். என்ன சொன்னாரு? இஃப் ஐ வில் பி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஐ வில் கிவ் 2 times ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அண்ட் இன்டர்லிங் ஆல் ரிவர் இந்தியா. ஐ வில் நாட் அலோவ் த மேன்ஸ் அண்ட் கம்பெனி கம் டு இந்தியா. ஐ வில் நாட் இம்போர்ட் த ஜெனட்டிக்கலி மாடிஃபை சீட் அண்ட் ஃபுட் ஃப்ரம் த ஃபாரின் கண்ட்ரின்னு சொன்னாரு. நான் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆகிவிட்டால் விவசாயிகளுக்கு 2 times லாபம் தரும் விலையை விவசாய விளைபொருளுக்கு தருவேன் என்றார். இந்த நாட்டில் இருக்க நதிகள் எல்லாம் இணைப்பேன்னாரு. மான்சோன் கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கு, அதை விடமாட்டேன்னாரு. இந்தியாவில் அவரை வர விடமாட்டேன்னாரு. மரபணு மாற்றப்பட்ட விதைகளையும் உணவையும் இறக்குமதி பண்ண விடமாட்டேன்னாரு. என்ன தெரியுமா அது? நம்ம நெல் நம்ம பயிரெல்லாம் போட்டால் 25 மூட்டை ஆச்சுன்னா மரபணு மாற்றப்பட்ட விதையில உற்பத்தி பண்ணால் 100 மூட்டை ஆகும், லாபம் கிடைக்கும். ஆனால் 5 ஆண்டுகள் பையன் சாப்பிட்டான அந்த உணவை நம்ம பையன் ஆண்மை இழந்துருவாம்மா. நம்ம பொண்ணு குழந்தை பிறக்காது பொண்ணுக்கு. நம்ம எல்லாம் எதுக்காக உழைக்கிறோம்? எதுக்காக உழைக்கிறோம் எல்லாருமே? நம்ம வீட்டுக்காரம்மா நல்லா இருக்கணும், நம்ம பையன் நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் தான் உழைக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எஸ்பியாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, உழைப்பது அவர்களுடைய குழந்தை பெண் ஆண்கள்லாம் நல்லா இருக்கணும் தான் உழைக்கிறாங்க. ஆனால் மரபணு மாற்றப்பட்ட விதை வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? மரபணு மாற்றப்பட்ட விதையை சாப்பிட்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சும் என்னையா பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பையன் ஆண்மை இல்லை என்று மனைவி ஓடிட்டான்னா நமக்கு எவ்வளவு கேவலம். கல்யாணம் பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு குழந்தை பிறக்கலன்னு மருமக குழந்தை விட்டுட்டு போயிட்டானா எவ்வளவு கேவலம். சமுதாயம் அழிந்து விடாதா? அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் டெல்லியிலே போராடினோம்.